சென்னையில் பயணி தாக்கியதில் குமரியைச் சேர்ந்த அரசு ஊழியர் உயிரிழப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்குளம் பறவை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகன்குமார். இவர் சென்னை சைதாப்பேட்டை வாத்தியார் தோட்டம் பகுதியில் தங்கி மாநகர போக்குவரத்து கழகத்தில் வியாசர்பாடி பணிமனையில் நடத்துனராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு எம்கேபி நகரிலிருந்து மாநகர பேருந்து பயணிகளுடன் கோயம்பேடு நோக்கி புறப்பட்டது. இதில் ஜெகன்குமார் நடத்துனராக பணியில் இருந்தார். அப்போது பேருந்து அமைந்தகரை அண்ணா வளைவு பகுதியில் சென்றபோது கோவிந்தன் என்பவர் பேருந்தில் ஏறியுள்ளார். அப்போது அவர் குடிபோதையில் இருந்ததாக தெரிகிறது. அப்போது ஜெகன்குமார் பயணி கோவிந்தனிடம் டிக்கெட் எடுக்குமாறு கூறியுள்ளார். ஆனால் கோவிந்தன் டிக்கெட் எடுக்காமல் நடத்துனரிடம் தகராறில் ஈடுபட்டதுடன் அவரை ஆத்திரத்தில் தாக்கியுள்ளார். இதில் நடத்துனர் ஜெகன்குமார் மயங்கி விழுந்த நிலையில் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து கோவிந்தனை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் செய்தியாளர்களுக்கு மனைவி அளித்த பேட்டியில், கணவரின் வருவாய் மட்டுமே வாழ்வாதாரமாக இருந்து வந்த நிலையில் தற்போது நாங்கள் நிக்கதியாகி உள்ளோம் எனவும், அரசு கருணை அடிப்படையில் தனக்கு வேலை வழங்கிட வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார். அன்பா இருந்தார், நல்ல அன்பா தான் பேசினாரு. எப்பவும் பேசுறது போல இருந்தாரு. பதட்டமோ எதுவுமே இல்லை அவர் வாய்ஸ்ல. அவர் பிள்ளைங்களுக்கு மார்க் எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. பெரியவ ஸ்கூல்ல இருந்து வந்த அப்புறம் நல்லா பேசிட்டு இருந்தாரு. அப்புறமா ஒரு 7:30 சொல்றாங்க, அவருக்கு இப்படி பேசஞ்சரோட உள்ள சண்டை இறப்பு குடிச்சிட்டு வந்து டிக்கெட் எடுக்காமல் இருந்து, அப்புறமா அவங்க அவர் அடித்ததுனால அவர் வந்து இதாகிட்டாங்க, டெத் ஆகிட்டாங்கன்னு வந்துச்சு. எங்களுக்கு குடும்பமே அவரை நம்பி தான் நாங்கள் இருந்தோம். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. எனக்கு அவங்கள காப்பாற்றணும். எனக்கு அரசாங்க முதலமைச்சர் கருணையை இதை வந்து கருணை மனுவாக எடுக்கணும். எனக்கு வேலை வேணும், பிள்ளைங்களை காப்பாற்றணும் எனக்கு. அப்புறம் எனக்கு இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக நீதி வேணும். இந்த சம்பவத்துக்கு முதலமைச்சர் உடனே தலையிட்டு என்ன நடந்ததுன்னு பார்த்து விசாரித்து எனக்கு நல்ல நீதி வேணும்.